அம்மா, உங்களுடைய அன்புக்காக தான் நான் எப்பவுமே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, இந்த அன்பு அடைஞ்சிடுமா? ரன்வீரை தேர்தலேருந்து பின்வாங்க வச்சு, அப்புறம் அப்படியே நீ உன் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்யும் போது உனக்கு அன்போட குறைய ஏற்பட விட்டுருவேன்னா என்ன? இங்கே பாரு கௌசல்யா, இங்கே தொலைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அடையிறதுக்கு நிறைய இருக்கு. யோசிச்சு பாரு. அம்மா, ஒருவேளை முன்னாடி இருந்த கௌசல்யாவா இருந்தா கண்டிப்பா ஏமாந்துருப்பாம்மா, அப்புறம் மறுபடியும் தப்பான அடி எடுத்து வச்சிருப்பா. ஆனா நான் இதை தெரிஞ்சுக்கிட்டம்மா, அன்புங்கிறது வியாபாரம் இல்லை, ஒரு கையில கொடுத்துட்டு இன்னொரு கையில வாங்கறதுக்கு. ஏதாவது ஒரு நன்றி கடனுக்காக அன்பை காட்டிட முடியாதுமா. ஒருவேளை நீங்க என் மேல அன்பு காட்டணும்னு நினைச்சா அது மனசார கூட காட்டலாம்மா. அதுக்கு பதிலாக வேற எதுவும் அடைஞ்சு இல்லை. அப்புறம் அன்பு அக்கறைங்கிற விஷயத்துக்கு வந்தா, நான் என்றைக்குமே உங்க மேல அக்கறை காட்டியிருக்கேன். அப்புறம் முக்கியமா என்னுடைய அண்ணன் மேல, அவருக்காக ஏதாவது தப்பான காரியம் பண்ணி உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டியது இல்லை. எனக்கு தான் புத்தியே இல்லை, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு கச்சோரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ என் அன்புக்கு தகுதியானவள இல்ல. கடவுளே, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். என் குடும்பத்தோட சந்தோஷம் இப்ப ரெட்டிப்பாயிருக்கு. அண்ணனும் அண்ணியும் இப்ப மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. அம்மா என்ன முழுசா ஏத்துக்கிட்டாங்க. எல்லாமே இப்ப ரொம்ப நல்லபடியா மாறிடுச்சு கடவுளே. இதே மாதிரி எப்பவும் என் குடும்பத்துக்கு துணையா இருங்க, அவங்களை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்புறம் என் அண்ணனோட வாழ்க்கை முன்னேறத்துக்கு நீங்க உதவி பண்ணுங்க. இப்ப வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ். மீரா அவங்க கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காளோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைங்க. தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? அப்புறம் நீ இங்க எப்ப வந்த? நான் இப்பதான் இங்க வந்தேன், அதையெல்லாம் விட. அப்புறம் தேங்க்யூ, இதுக்காக தான் நான் ஏதாவது பண்ணி என்ன நிரூபிச்சு காட்டணும்னு சொன்னல. அப்புறம் அதனால எனக்கு இப்ப ஒரு நோக்கம் வந்திருக்கு, ஏதாவது பெருசா செய்யணும்னு. இப்ப என் நோக்கத்துல நான் மும்மரமா இருக்க தெரியுமா? ஏய் மீரா, மேலோட்டமா உனக்கு என் மேல அன்பே இல்லாத மாதிரி நீ காட்டிக்கிற. ஆனா நைஸா இங்க வந்து கடவுள்கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கல்ல. அப்புறம் இதைத்தானே நீ வேண்டிக்கிட்ட? இந்த கிராமத்துக்கு அடுத்த நாட்டமே நான் தானே வரணும், அதானே? இல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் கடவுள்கிட்ட என்ன கேட்டேன்னா, இந்த முறை என்னோட அண்ணன் தான் நாட்டமை ஆகணும்னு. அட கடவுளே பாண்டி, இப்ப நீ காலி. நீ தானே கடவுள் கிட்ட சொன்ன நான் என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நிறைவேற்றணும்னு சொல்லி? அப்படின்னா நீ இந்த கிராமத்துக்கு இனிமே நாட்டம் ஆக முடியாது. இந்த முறை கிராமத்தோட நாட்டமை எங்க அண்ணனா தான் இருப்பாரு.